நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்ல முழு நெல்லிக்கால ஊறுகாய் செய்யலாம்னு சொல்லி நான் எடுத்துக்கேன். இது வந்து நம்ம தஞ்சாவூர் தோட்டத்துல நானே பறிச்சிட்டு வந்த நெல்லிக்காய். போய் சொல்லு. நான் பறிச்சேன். நான் தான் பறிச்சேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி. நம்ம பறிச்ச நெல்லிக்காய். ஆமா. ஆனா நீ இல்ல இருந்தாலும் ஓகே. எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஏய் இந்த மாதிரி சொல்லப்ப நான் கிளம்புறேன். பை பை. சரி, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா முழு நெல்லிக்கால ஊறுகாய் பண்ண போறேன். அந்த ஊறுகாய் எப்படி பண்றதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுல எனக்கு கொஞ்சம் தெரியா. எதுக்கு தொக்கு செய்வோம்? என்ன சாப்பாட்டுல போட்டு செய்யற மாதிரி நான் செய்யறேன். நீ ஊறுகாய் செய், நான் தொக்கு செய்வேன். அப்படின்னா நீ தொக்கு செய்ய, நான் ஊறுகாய் செய்வேன். யார் பெஸ்டா செய்யறோம்? சமையல் போட்டியா? எஸ். இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். சமையல் போட்டி ஒரு மினி குப்பிட் கோவா. இதுல வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுற மாதிரி தொக்கு ஒண்ணு, இன்னொன்னு ஊறுகாய். இதுல எதை நீ எடுத்துக்கலாம் செய்யலாம். ஓகே, நான் தொக்கு பண்ணலாம் நான் முடிவு பண்றேன். நான் ஊறுகாய் பண்றேன். சரி, ஓகே. இது ரெண்டுலயும் யாரு நல்லா பண்ணிருக்காங்கன்றத நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஓகே, டன். என்ன பண்ண போறீங்க நீங்க? நான் ஊறுகாய் பண்றேன். நான் வந்து முழு நெல்லிக்கால, அது நாட்டு நெல்லிக்கால தொக்கு பண்ண போறேன். தங்கச்சி சமையல புளியாச்சே. இது வந்து ஹைபிரிட் கிடையாது, நாட்டு நெல்லிக்காய்ன்றதுனால தான் குட்டி குட்டியா இருக்கு. இது ஆல்ரெடி நான் வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கேன், பாயில்டு பண்ணி எடுத்த நெல்லிக்காய். இது எப்படி பாயில் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு வந்து ஹனி நெல்லிக்காய் ஆகட்டும், இல்லை வந்து ஊறுகாய் ஆகட்டும், எதுக்குமே முதல்ல நம்ம அவிச்சு எடுத்து தான் நம்ம பண்ணணும் ஆவியில். ஸோ எங்கள்கிட்ட குட்டி இட்லி பாத்திரம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் காமிக்க முடியாதுன்னு நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு ஈடு இருக்கு, இது பார்த்துலாங்க. பாருங்களேன், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து கடைசி ஈடு. இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். கலர் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னும் போது உங்களுக்கு இதுதான் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா உடைஞ்சிடும். பாருங்களேன், இந்த மாதிரி அழுத்தி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். இப்ப நீங்க இந்த ஊறுகால வந்து உடைச்சு பாட போறீங்களா, கொட்டையோட போடுறீங்களா? நேரம் வரும்போது தானா தெரியும். தேவல்லங்க சொல்ல மாட்டேன். சோ இன்னைக்கு ஒரு வீட்ல ரெண்டு சமையல், இந்த அடுத்த ரெண்டு ஊறுகாய் சமையல். ஆமா, சோ ரெண்டா இத பிரிக்கணும். இந்த சைடு நானே, இந்த சைடு அவரே. யார் பண்றது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, இது குக் வித் குக். ஹாய், நான் ஒரு வரதுக்குள்ள முதல்ல கடகட ரெடி பண்ணிடுறேன், இல்லனா இந்த அடுப்பு தர மாட்டாரு. நம்ம குயிக்கா இதுல வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த வெந்தயத்தை நான் இந்த வாணல்ல போட்டு வறுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கு. இந்த கடுகும் நான் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துடுறேன். ஆள் காணும் வரல. சின்ன தீயில வச்சு வறுத்துடலாம். இது வறுத்துட்டே இருக்கட்டும். இதுக்குள்ள நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இந்த நெல்லிக்காவை பிரிச்சிடலாம் மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்காக. அதுக்கு வந்து ஒரு அரைப்போறாரு. அதுக்கு வந்து ஒரு பாத்திரம், பாத்திரம் இல்லையா, சரி தட்டு எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்து ஆக்சுவலி அவருக்கு ஊறுகாய் பண்ண தெரியுமான்னு தெரியல, ஆனா எனக்கு போட்டியா அவர் பண்றேங்கிறாரு. ஸோ நான் என்ன இன்கிரீடியன்ட் போடுறேன்னு அவருக்கு தெரியக்கூடாது. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டுல நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இந்த வரேன்னு சொல்லிட்டு நீ வந்து சமையல் கட்ட அடைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அடைக்கலாம்ல. ஓ, அவசரமா நீ முத சமைக்கணுங்கிறதுக்காக இந்த பிளானிங்கா? இல்ல இல்ல, ஏதாச்சும் மறைக்கிறியா? சிச்சி, நான் மறைப்பேன் உங்கள்கிட்ட. சரி, எனக்கு எவ்வளவு நடிக்க தர்றேன்? அது எல்லாமே உங்களுக்கு தான். இது போதும் உனக்கு? ஓ குட். அது மாதிரி இப்போ இதுல என்ன செய்யலாம்னா நான் இதுல 2 ஸ்பூன் வெந்தயம் சரி ஒண்ணோட சரி வா வா நான் உங்க மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு Dressலாம் மாத்திட்டு வரல வீடியோக்காக அம்மா டேய் அத தண்ணி கொட்டிடுச்சு பாப்பா அதான் கருப்பு கலர்ல தண்ணி கொட்டினா எப்படி தெரியும் ஒண்ணுமே தெரியாது ஆனா அதுல அவருக்கு நல்லா இல்லையா அதனால அவர் போய் Dress மாத்திட்டு இருக்காரு ஏய் ஏய் நடிக்காத ஏய் தம்பி யார் எனக்கு தெரியாது என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே சரி பரவாயில்லை சரி எனக்கு சேர்த்து இருக்கு எனக்கு போட்டு அது கொஞ்சம் ஹலோ நீங்க வேற ஒண்ணு செய்றீங்க நான் வேற ஒண்ணு செய்றேன் எல்லாம் மேக்ஸिमम இன்ன எல்லாமே ஒண்ணா இது போட்டிடா தம்பி இது போட்டி உங்களுக்கு சேர்த்து நான் செஞ்சு கொடுத்துட்டேனா பிரெட் தூள் வந்து மின்சார மிச்சம் கேல வந்து கேஸ் சிலிண்டர் மிச்சம் டைமிங் மிச்சம் அதனால ரெண்டு பேரும் சேர்த்து எனக்கு அச்சு கொடுத்துன்னு சொல்றேன் வெக்கமா இல்லையா இல்லன்றேன் இதெல்லாம் வந்து நாட்டோட பொருளாதார இருக்கும்போதுலாம் மிச்ச பிடிக்கிறதுல வெக்க இல்லன்றேன் அப்படி போட்டினா போட்டி அப்புறம் என்ன போட்டி அப்ப நான் தான் அப்ப ஒண்ணு சொல்லுங்க நீதான் சமையல் ராணி நீதான் எல்லாமே இந்த மாதிரி எனக்கு சமைக்கிறதுக்கு வராது நான் ஒரு வேஸ்ட் அப்படி சொல்லுங்க நீ சமையல் ராணின்னு சொல்ல சொன்னீனா நான் சொல்லிறேன் நான் வேஸ்ட்னு எப்படி நான் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து மல்டி டாஸ்க் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியும் பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் நான் எப்படி அச்சி சாவடிக்கறாங்க பாத்தீங்களா செத்துட்டு போவேதமா என்ன ஆடி அவனி வேமா அடிச்சேப்பு விளையாட்டுன்ற பேர்ல இப்ப நான் இது எனக்கு தனியா வறுத்துட்டேன் மகனி கொடு பாப்பா எனக்கு உங்களுக்கு சேதம் நான் வறுக்கணுமா இப்போ டைம் வேஸ்ட் ஆகும் சரி நீங்க கடுகு தனியா தாளிக்க போறீங்களா இல்ல இல்ல கடுகையும் அரைச்சு போறீங்களா மிக்ஸ் பண்ணி அப்ப உங்கள மாதிரியே நான் ஏன் செய்யணும் அப்ப நான் கடுகு தாளிச்சுக்கிறேன் நீங்க அப்ப எனக்கு எடுத்து பெட்டர் விக்கமாவே இல்லல அப்ப இதே ஊர்கா தான் நான் தான் செய்றேன் சரி கனியா ஊர்கா நான் வழி நடத்துறேன் இவர் சமைக்கிறார் சரி ஓகே சொல்லுங்க மேடம் என்ன செய்யணும்ங்க என்ன பண்றீங்க கிண்ணுங்க இது இது மிக்ஸ் பண்ணி குளுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் போடு பாப்பா வெந்தயம் கொஞ்சம் இது கசக்கு சாமி கொஞ்சம் போடு நான் புளிங்க போறேன் சரியா பப்பு கசக்கும் அப்படி போட கூடாது கண்டபடி இன்கிரிடியன்ட் இஷ்டத்துக்கு எனக்கு தெரியவே நான் தான் செய்யணும் ஊர்ல என்னோட தானே ஊர்ல இதுனா பண்ணி தனியா வர என்னோட இல்லையா அந்த பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேன் சரி பரவாயில்லை நான் ஊர்ல பண்ணிக்கிறேன் சரி இது அனிபோ சரி நான் என்ன சொல்றேன்னா இத போட்டு மிக்ஸ் பண்ணு பாப்பா இது எப்போ ஆச்சன் இது அரைக்கணும் மாமா இது தூள் பண்ணிடுங்க தூள் இன்ன இருங்க இது வறுக்கவே இல்ல பாருங்க நல்ல பொன்னிறமா வறுத்தாச்சு சோ இது இப்ப நம்ம மிக்ஸில போட்டு நர நரன்னு அரைச்சுக்கலாம் முழு நெல்லிக்காவை ஆவில வேக வச்சு அதுல இருக்கிற கொட்டெல்லாம் நான் எடுத்துட்டு வெறும் சத பகுதி மட்டும் வச்சிருக்கேன் இது நம்ம வந்து விழுதா மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு தொக்கு சரியில்லைன்னு வெச்சீங்க நீ தொக்க மாட்டீங்க பொதுவா ஊர்க்கா அப்படினா முழு நெல்லிக்கான ஊர்க்கா தான் போடுவாங்க நானே அந்த ஐடியா நான் கொடுத்தது ஏய் ஹலோ ஹலோ தொக்கு நீங்க செய்றேன்னு சொன்னீங்க ஆனா தொக்கு செய்யிறது ஏப்ரல் எனக்கு ஐடியா இருந்துச்சு போய் 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 சரி ஓகே இங்க பாருங்க இந்த மாதிரி மிக்ஸில கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெந்தயமும் கடுகும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் மிக்ஸில பொடிச்சுக்கலாம் நம்ம வறுத்ததை சேர்த்துடலாம் இதையும் வா நல்ல வாசமா இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யலனா இதுல இருக்கிற எல்லா நல்லெண்ணெயும் நம்ம பயன்படுத்த போறோம் எனக்கு வேணும் போல என்ன பத்தாதடி இதுக்கு என்ன பத்தாதடி நான் அது தெரியப்படாதடி என்ன பத்தாத பாப்பா எல்லாம் பத்தாத கடையில போய் வாங்கிட்டு வாங்க என்ன வேணும் என்ன வேணும் என்னடா வேணும் என்னடா வேணும் நான் தே வாங்கிட்டு சொல்ல என்ன பத்தல எனக்கு இன்னொரு என்ன கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இல்ல கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம் எனக்கு நல்லெண்ணெய் வேணும் எனக்கு நல்ல என்ன பண்ணலாம் சரி பண்ண கூட மீதி இருக்குல பண்றேன் மக்களே ஊர்கா நல்லா இல்லன்னா திட்டாதீங்க ஏனா இவ எனக்கு என்ன தர மாட்டேங்கறா அடுப்படி தர மாட்டேங்கறா மிக்ஸி தர மாட்டேங்கறா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது சமைக்கிறவங்க அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரணும் எல்லாமே ஓசிலியே வாங்குனா எப்படி நான் கஷ்டப்பட்டு வெந்தயமும் கடுகு பொடிக்கிறேன் அப்படியே எனக்கு கொஞ்சம் பொடிச்சு கொடுத்துறேன்னு கேக்குறாங்க நான் அப்படியே சொன்னேன் மின்சார செலவு கம்மியா இருக்கறனால 1.5 சொன்னேன் மினிக்கின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க லாஸ்டா வந்து எல்லாம் செஞ்சு வந்து அப்படியே பால் பண்ணி போவாங்கல்ல அந்த மினிக்கு தான் இது ட்ரெஸ் பாத்தீங்களா ட்ரெஸ் மாத்திட்டு இருந்து ஏய் தண்ணி கொட்டிடுச்சு பாப்பா நீ அந்த மேக்கப் போட்டு நான் பாத்தேன் தெச்சு பண்ணிட்டு இருந்தல்ல இது மேக்கப் பண்ண முடியாது இது மேக்கப் பண்ண முடியாது வாங்க வெள்ளையா என்ன விட வெள்ளையா இருக்கு புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்துடைய அளவு எடுத்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் 1 கிலோ அளவு நாட்டு முழு நெல்லிக்காவை கொட்டையை நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பூண்டு 4 குண்டு அளவு பெருங்காயம் 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் 2 ஸ்பூன் கடுகு 2 ஸ்பூன் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் 4 ஸ்பூன் அளவு வெல்லம் தூள் எடுத்துக்கலாம் புளி தண்ணியை கரைச்சிட்டு இது கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம் இந்த புளி கரைசல் வந்து நான் கொதிக்க வச்சிட்டு இருக்கேன் இது நல்லா கொதிச்சுட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் இதுல என்னுடைய ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு நாட்டு வெல்லம் நாட்டு சக்கரை சொல்லுவாங்க இல்லையா அது இதுல போடலாம் இதுல வந்துட்டு நானு இத போடுறேன் பேரு சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட சொல்றேன் 2 ஸ்பூன் போட்டுக்கேன் 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்திருக்கேன் வெல்லம் தூள் ஓகே ஞாயிறு மதியம் சமையல் உனது நான் இப்போது புளியை விரைவாக கரைப்பது எப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் புளியை வந்து ஊற வச்சு கட்டியான புளி வந்து ரொம்ப நேரம் ஆகும் சீக்கிரமா அந்த புளியை கரைக்கணும்னா அப்படி போட்டு அல்லது அதில் வெந்நீர் ஊற்றுவாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து சூடு பண்ணோம்னா டலவலவலான அப்படி கரைஞ்சிடும் சீக்கிரம் புளி கரைச்சிடலாம் அதுக்கான ஐடியா பண்ணுறேன் எஸ் இது நம்ம எதிர்பார்த்த பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நான் போடுறேன் செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் இது நல்லா புகை வந்ததும் என்ன பண்ணலாம்னா இந்த வெந்தயமும் கடுகும் சேர்த்த பொடியை நான் இந்த எண்ணெயில கலக்குறேன் பெருங்காயம் சேர்த்துறேன் இதுலயே பூண்டு சேர்த்துறேன் ஓகே சொல்ல புளி வந்து கரைக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அவ்வளோ சொல்லும் பூண்டு இப்படி நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு இந்த நேரத்தில் வெல்லமும் புளியும் கரைச்சி வச்சிருக்கிறத நம்ம இதில் சேர்த்துட்டோம் நான் 3 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க விழுதையும் ஆட் பண்ணிடலாம் விழுதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அடுப்பு அந்த பக்கம் மாற்றிட்டு போயிட்டு என்னோட அடுப்பை நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் என்னோட அடுப்பை நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் சரி இந்தல salt தேவையான அளவு அம்மா இதுக்கு கடலை எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கீங்க இது அந்த எண்ணெய் தான் கடலை எண்ணெய் இது நல்ல எண்ணெயா நீ முதல்ல கடலை எண்ணெய் தான கேட்ட ஆமா அப்புறம் என்ன அப்படியே அப்ப நீ போடுறது கல்யாணம் தானா எவ்வளவு கெட்டவனா பாத்தீங்களா? நான் தெரியாம கடல்ல என்ன போட்டேன். 2 ஸ்பூன் இரி வெல்லம் சேர்க்கிறேன். நீ காரம் பயங்கர பாக்க. காரம் கரெக்ட்டா இருக்கு. இது ஒரு ஒரு ஃபுட் தெரியாது. அது இளையராஜா முத மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சாம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஏ கோழி கோழி போ ஏதோ நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன் தானே நீ என்ன இப்படி பேச்சு பேசுற இலக்குல கோழி இதுல நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். Oh my god என்ன குறையுது? கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். கெட்டவனி இந்த கொஞ்சம் உப்பு போட்டலாம். ஓகே மை காட் பயங்கர வாசனையா இருக்கு. நான் சும்மா தான் சொல்லல, சீரியஸாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மக்களை காப்பாத்தணும். என் பொண்டாட்டி தொக்கு செய்யறாங்க, மக்களை காப்பாத்தணும். மை காட் சரி சாமி, அந்த மைக்கோட நான் சொல்றேன் கூட நீ சொல்ல மாட்டேன். இதுவரை சமைச்சிட்டால என்னமே வீட்டுல குழம்பு வைக்க மாட்டான், பா போட்டு சாப்பிடும். காப்பாத்தலாம். எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பர் சாப்பாடுங்க. டேய், இந்த சாப்பாடு ஜெரிக்கணும்னா நல்லா திங்கு திங்குன்னு ஆடணும்டா. செம பாப்பா. இல்ல இது இருக்கணும் பாப்பா, சாப்பாடுல போட போறோம். இது வேற போடுறோம். உப்பு சரியா இருக்கா? நிஜமாவே பிரமாதமா பண்ணிருக்கா. நான் வந்து என் பொண்டாட்டிங்கிறதுக்கு சொல்லல, பிரமாதமா பண்ணிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கடையில் நம்ம நிறைய தொப்பு வாங்கி சாப்பிடுறோம், அதை விட இது பிரெட் வந்து பிரமாதமா இருக்கு. சூப்பர் ஜாப். நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து சமையல் குயின் அப்படிங்கறது நான் ஒத்துக்கிறேன். நிஜமா இல்ல நைஸ். செம்மையா இருக்கு. ஆமா, என்கிட்ட நீ வந்து வாழ்த்து வாங்கிட்டல, உலகமா நான் வாழ்த்து. நீ சுடுது செம்மா. லா 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 ஓட ஆளா சரியா? ஏய் நீ போ, நம்ம போ. பை. ஆல்ரெடி கொதிச்சிருச்சு என்ன? அதெல்லாம் பதா கொதி. போக வந்துச்சு, போக வருது. என்ன போடிங்க? இது கடுகு, வெந்தயம், தூள். ஏன் உங்களுக்கு தெரியலனா அது நான் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுறேன், பூண்டு விழுது. ஓகே, நல்ல எண்ணெய் தான் பொங்கும், அதனால நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் இப்போ எனக்கு மட்டும் கடல் எண்ணெய் கேனை மாத்தி வச்சு எனக்கு கடல் எண்ணெய் ஊத்தி விட்டாப்ல. அப்படியே இஞ்சி விழுது. என்ன பாருங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்லெண்ணெய் கேன் வைக்கிற இடத்துல கடல் எண்ணெய் கேனை மாத்தி வச்சு என்ன கடல் எண்ணெயில சமைக்க விட்டாப்ல. அவர் மட்டும் இப்ப மனமா வந்து நல்லெண்ணெயில செய்யறாப்ல. புளி தண்ணியை ஊத்துகிறார். போதும் அப்புறம் போடு. இதுல 3 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோ. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை, நாங்க வெளியில போறோம், அதனால வேகமா சமைக்கிறோம். சரி போய் கழுவு சாமி. ஓகே, யாரோடது நல்லா இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனிகா வாயாலே சொன்னாலே சாப்பிட்டுட்டு பிரமாதமா இருக்கு. என்னது விட ஒண்ணுது சொன்னீங்களே, சாதத்துல போட்டு பெரட்டி சாப்பிட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு. நிஜமா ரெண்டுமே நல்லா இருக்கு, ஆனா ரெண்டுமே ரெண்டு டேஸ்டா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. பாட்டில் குள்ள வெச்சும் மனம் வருது அப்படினா பாத்துக்கங்க கமகமன இருக்கு அது பூண்டுல முழுசா போட்டுட்டேனா வாசமா இருக்கப்பல ரொம்ப பேசாத என்னதான் நல்லா இருக்கு என்னது தான் நல்லா இருக்கு